ராதே கிருஷ்ண. காதல் என்றாலே அது ராதாவும் கிருஷ்ணரும் தான். இவர்களுக்கிடையில் எந்த ஒளிவும் மறைவும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒருவர். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது என்று ராதா ஒரு ரகசியத்தை பாதுகாத்திருக்கின்றார். அது என்ன ரகசியம்? ஏன் கண்ணனிடம் ராதை சொல்லவில்லை? அதை பற்றிதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிருந்தாவன கண்ணன் ராதையை விட்டு மதுராவிற்கு சென்று விட்டான். கண்ணன் மதுரா சென்ற பிறகு ராதையின் வாழ்வில் அமைதி மட்டுமே நிலவியது. அவர்கள் யாரிடம் எதுவும் கூறுவதும் இல்லை, ஆசைப்படுவதும் இல்லை. இது பற்றிதான் ஒரு நாள் தன்னுடைய தோழியிடம் சொல்கின்றார். நான் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கின்றேன் என்று யாருக்கும் தெரியாது. நான் எப்போதும் தனியாகவும் அமைதியாகவும் தான் இருக்கின்றேன். யாரிடம் எதுவும் கூறுவதும் இல்லை. நான் எங்கும் செல்வதும் இல்லை, சுற்றி திரிவதும் இல்லை. ஏனென்றால் என் உயிரும் ஆன்மாவும் என் அனைத்தும் என் ஷியாமசுந்தர கண்ணனின் தாமரை பாதங்களிலேயே சரணடைந்தன. அதனால் எல்லா உயிர்களிடம் இருக்கும் அன்பு பாசம் என்னை விட்டு நீங்கிவிட்டது. பந்தப்படுத்தும் உறவுகளை துறந்து நான் சுதந்திரம் ஆகிவிட்டேன். நான் இப்போது விரும்புவது என்னவென்றால் கண்ணனை பற்றிய எனது இந்த வழிபாடு நித்தியம் வரை தொடர வேண்டும். அதாவது என்றென்றும் கிருஷ்ணரை பற்றிய நினைவுகள் தொடர வேண்டும் என்று ராதை விரும்புகின்றார். அதோடு என்னுடைய இந்த கிருஷ்ண உணர்வை பற்றி கண்ணன் ஒருபோதும் அறியக்கூடாது என்றும் அந்த தோழியிடம் சொல்கின்றார். என் அன்பான கண்ணன் என்னையும் என்னுடைய இந்த கிருஷ்ண உணர்வையும் ஒருபோதும் பார்க்கக்கூடாது, தெரியக்கூடாது. இது கண்ணனுக்கு தெரிந்துவிட்டால் என்னுடைய மகிழ்ச்சி எல்லாமே நிரந்தரமாக முடிந்துவிடும் என்று ராதை சொல்கின்றார். இது என்ன, கண்ணனுக்காக தானே ராதை காத்திருந்தாள்? ஏன் ராதை இப்படி ஒரு விஷயத்தை சொல்கின்றார்? அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் கிருஷ்ணர் மீண்டும் ராதையை சந்தித்தால் தன்னுடைய காதலியிடமிருந்து புதிய மகிழ்ச்சியை பெற எதிர்பார்ப்பார். அதோடு புதிய ஆசைகளுமே எழ ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் போது என்னுடைய இந்த காதல் தவம் தன்னலமற்றதாக இருக்காது, அது சுயநலமானதாக ஆகிவிடும். என் காதலுக்கும் மதிப்பில்லாமல் போகும் என்று ராதை சொல்கின்றார். அதனால்தான் கண்ணன் மதுரா சென்ற பிறகுமே ராதை அதே தவப்பில் கிருஷ்ண பிரேமையில் ஆழ்ந்திருக்கின்றார். நாம் ஒருவருடன் இருக்கும் போது அந்த உணர்வு அதிகமாக இருக்காது. ஒருவரை விட்டு விலகி இருக்கும் போதுதான் அந்த அன்பும் பக்தியும் இன்னும் அதிகமாகும். அப்படிப்பட்ட அன்பில்தான் தூயதான காதல் இருக்கின்றது. அதுதான் ராதா கிருஷ்ணரின் காதல். இந்த ரகசியத்தை தான் ராதை கிருஷ்ணரிடமிருந்து எப்போதும் மறைத்து வைத்திருக்கின்றார். இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ஏன் ராதா கிருஷ்ணரின் காதல் இன்றும் உயர்வாக இருக்கின்றதென்று. ஜெய் ராதே கிருஷ்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோ பதிவில் சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.